வணக்கம். உங்கள் மீனவன் உணவகம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு பேர் வந்து மூட்டாங்கிளி வெள்ளைக்கிளிங்கிளி. எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கு. இந்த மீனை வந்து நம்ம சைனீஸ் ஸ்டைல்ல சில்லி பீஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த மீனை இதுவரைக்கும் நாங்கள் வந்துக்கிட்டு வேறு விதமாக இதுவரைக்கும் சமைச்சதே கிடையாது. மீன் வறு பச்சை தண்ணி ஊற்றி மஞ்சள் ஊற்றி சும்மா அவிக்க மட்டும் செய்வோம், வேறு எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த மீனை நாங்கள் இப்படி இப்படி செஞ்சு மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். இந்த மீன் வரவன் பங்காளி சொன்னால் இந்த மீனை எடு, இன்றைக்கி வித்தியாசமாக உனக்கு சமைச்சு தர்றேன்னு. இந்த மீனில் எப்படா வித்தியாசமாக சமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ எடு, உனக்கு எப்படி சமைச்சு தரேன்னு மட்டும் பாருங்க சொன்னால், இன்றைக்கி அதை சமைச்சு தர போகிறேன், நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சரியான செவில் மீன், நல்ல செவில் எடுத்து சமைக்கணும். பழம் இருப்பேன் நல்ல விலையானு அழகா. மீனை பொறுத்தவரைக்கும் ஆயிரம்னு தான் தெரியும். அது எவ்வளோ அவசரமாக திங்க போகிறோம்னு. ஆனால் என்ன என்ன சமைக்கலை, பச்சையாக திங்கிற காலம் வரும். வெயிட் பண்ணுங்க, பச்சையாகவும் தின்னு காட்டுறோம். நம்ம வந்து சில்லி பீஸ் பண்ணுறதுக்காக மீனை பூரா இந்த மாதிரி வெட்டியிருக்கு, பார்த்துங்க. இதில் வந்து நடுவு முள் இருக்க தான் செய்யும், இதில் நடுவு முள் இருக்க தான் செய்யும். சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அந்த முள்ளை கீழே போட்டுறணும். பார்த்துங்க, இந்த மாதிரி வெட்டிக்கணும். முள்ளை கீழே விட்டாலும் சரி, சவைச்சி முழுங்கினாலும் சரி. அரை டம்ளர் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் அரை டம்ளர் மைதா, அப்புறம் ரெண்டு முட்டை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் பெப்பர் தேவையான அளவு. இதை பார்த்துக்கிறீங்க, இதுதான் எங்கள் சொத்து. இந்த கவுண்டம் பண்ணி ஒரு பெட்டியை தூக்கி தெரியுவான்ல, அதே மாதிரி எங்கே போனாலும் இதை தான் தூக்கி தெரியுவான். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, நல்லா கட்டியாகவே இருக்கணும். அது முட்டையில் ஏதாவது வித்தியாசமாக போடணும், மீன் இல்லாமல் முட்டை கோழி தான் போடணும். முட்டை கோழியும் போடணும், மீன் போட மாட்டோம் வித்தியாசம். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, இந்த சோசை விடுற மாவு அளவுக்கு கட்டியாக இருக்கும். அது சொல்லு, மக்களுக்கு சாட்டா புரியுற மாதிரி சொல்லு. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேட் ரெடி ஆயிட்டுலடா, கிரிக்கெட்டோட போவோம். இனிமேல் இதை அந்த மீனை இதில் முக்கி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மாஸ்டர், பேட் ரெடி பண்ணவங்கனால பந்து ரெடி பண்ண முடியுமா? பந்து அன்னை பந்து ரெடி பண்ணலை. இந்த என்னது உருளையா வந்து முதல்ல என்ன பொறிக்கிறே என்ன ஊற்றியாச்சு. சரி, இப்போ வெட்டாவடியில் சமைக்கிறோம். மழை வரப்போகுது, இப்படி மழை வந்துச்சுன்னா மழை நனஞ்சிட்டே சமைப்போம். என்ன இருக்கு, செஞ்சிருமா? அடுப்பு ஆப்பா இருந்தேன், நிறைய கேட்பாங்க. உள்ளுக்கில் எண்ணெயில் தண்ணி விடும்போது எண்ணெய் தண்ணி இருந்தால் எண்ணெய் தான் அடிக்கும். எண்ணெய் சூடாகிட்டு ஒரு தடவு நம்ம வெட்டி வச்சிருக்க மீன் இதில் போட்டு எடுத்துட்டு அவ்வளோதான். இடையே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி பங்காளி போண்ட மாதிரி விரியுது. பன்னீர் கிடையாது, நிறைய சட்டத்தி தான் பூரா சட்டத்துக்கு கரெக்டாக இருந்துருக்கோம். எல்லாம் உங்களுக்கு மூடிவோம், மழை உண்டுடா. அரே அட்டமலை ஊற்றிக்கல, ஊற்றட்டும். நிறையாவும் போடலாம், நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்கன்னா தங்க நேரத்தில் வருதா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நம்ம முந்திரி கொட்டாரால வச்சிருக்கோம் அப்படின்னா. ஒரு இங்கிலீஷ் வர இங்கிலீஷு
நல்ல வேலைக்கு படிச்சது வந்துக்கிட்டு பண்டாரி படிப்பு பீகாம் எம்ஏலாம் படித்தவனே கையில் பிடிக்க முடியாது பிஎஸ்சியெல்லாம் படித்தது பீகாம் கூட பீகாம் கூட இல்லையா அதுவும் டிகிரி இதுவும் டிகிரி அவ்வளோதான் கேமரா ஆஃப் பண்ணி சீனப்படுத்துறீங்களா எடிட் பண்ணல உனக்கு கொண்டுருவேன் எப்போ பார்த்தாலும் நம்ம இருக்கிறா ஏதோ டிகிரி வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான் ஏண்டா நாளாக வந்துட்டு நம்ம எடுத்துருவோம் முட்டாங்கிலி பீஸ் ரெடி அமைச்சிருக்கணும் இல்லை இந்த போண்டா மாதிரி வட மாதிரி நம்ம கடல் கடையில் போட்டு விற்கலாம்டா எல்லாத்தையும் பற்றியா நம்ம வந்து சில்லி பீஸுக்கு முதல்ல கோட்டிங் போட்டு ஆயிலில் பொறிச்சு எடுத்தாச்சு இனிமேல் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இதை பண்ண போகிறேன் எப்படி வேலை முடியலையா வேலை முடியல ஏன்னா என் பிள்ளை டேஸ்ட் பார்க்க வந்துருச்சு வேலை முடியலப்பா இதே சும்மா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சாஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் சில்லி பீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்க சாப்பிட்டு பூண்டு மலை உருன்றதுக்காண்டி அப்புறம் ஸ்லைஸு சில்லி அப்புறம் ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி டைஸ் டைஸாக வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி இதையும் டைஸ் டைஸாக வெட்டிடணும் ஹாய் நண்பர்களே எண்ணெய் இதற்கு பேர் தான் எண்ணெய் எங்கள் ஊருக்கு வாங்க இந்த எண்ணெய் தர்றேன் எண்ணெய் சூடாகிட்டு வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுருவோம் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டுருவோம் பச்சை மிளகா காரம் இல்லை அப்படின்னு தானே பார்த்துருக்கு வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பெரிய பச்சை அப்புறம் குடமிளகா கேப்சிகம் டொமேட்டோ சாஸ் ஒரு கரண்டி ஒரு குண்டு கரண்டி அளவு போட்டுங்க சில்லி சாஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இது போட்டுங்க சில்லி சாஸ் கொஞ்சம் போல சோயா சாஸ் அப்புறம் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்க ஃபிஷ் அப்புறம் இதில் போட்டுருவோம் ரெண்டு ரெண்டு சில்லி பீஸ் ரெடியா கீழி பீஸ் ரெடியா சில்லி பீஸ் இதற்கு பெயர் தான் மூட்டாங்கிலி பீஸ் அவ்வளோதான் இறக்கிடுவோம் அது எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு இனிமேல் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் சொல்ல போகிறான் ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க ரெடி ஸ்டார் என்ன பீஸ் எடுக்கிறதுன்னு தெரியல மீன்களையும் இப்படி சாப்பிடலான்றத பங்காளி எங்களுக்கு வந்துகிட்டு உரக்க சொல்லியிருக்காரு நம்ம எப்படி திங்கிறது சொல்லுங்க அப்படிதான் சொல்லுங்க
சூப்பர் 40 வீடியோல கேட்டு 41வது வீடியோல கேட்டு தான் சொல்லிருக்கேன் அப்போ சூப்பரா இதுவரைக்கும் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய நண்பர்கள் போன வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு மத்தி மீன் சமைச்சு காட்டுங்க, கருவாடுல சமைச்சு காட்டுங்கன்னு. கருவாட்டு குழம்பு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுக்கு ஃபுல்லாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும்.